அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லக்கூடிய நிலை பற்றிய வீடியோக்களை கடந்த 6 மாதங்களாக நீங்கள் கவனித்துட்டு வர்றீங்க. தொடர்ச்சியாக எப்படி இந்த பிரச்சனை, இந்த தொத்து, இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்தது, எப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பும், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 17 அதாவது ஆவணி மாதம் சூரியன் இந்த சிம்மத்தில் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம், நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வருவோம் அப்படின்னு நம்ம ஜூன் மாதமே சொல்லியிருந்தோம். அதாவது ஊரடங்கு காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப சொல்லியிருந்தோம். அப்ப எல்லாரும் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ இதெல்லாம் நார்மலான நிலைமைக்கு வருவோம், என்ன விட தெரியாம இருந்த காலம் அது. அப்போ என்னால உறுதியாக சொல்ல முடிந்தது, இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், இந்த டைம்ல இருந்துதான் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு. இப்போ ஆவணி மாதம் தான் நம்ம மிட்டில் இருக்கிறோம், ஆவணி மாதத்தினுடைய நகர்வு போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம், எல்லாருமே ஒரு இயக்க நிலைக்கு வந்துட்டோம். நீங்க அந்த வீடியோவை கூட பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஆகஸ்ட் 17 இருந்து அந்த ஆவணி மாதம் தொடங்குது. அப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சியாக மாறுவார். இதுல இருந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இது உங்களுக்கு புரியும். ஆவணி மாதத்துல சூரியன் இங்க தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள ஆட்சியாக இருப்பார். அப்பதான் இந்த ரூலிங், இந்த காலசிற்ப தோஷம் உடைந்து முழுமையாக சூரியனுடைய பலம் நல்லா இருக்கும். என்னோட கணக்கு ஆகஸ்ட் 15 இதுதான் இதோடைய நிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இங்க சிம்மத்துக்குள்ள சூரியன் வரக்கூடிய காலகட்டம் ஆவணி மாசத்திலிருந்து ஒரு ரெகுலரிட்டி அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்குங்க. வீடியோவை இப்ப நீங்க பார்த்துருக்கிறீங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டை கடகராசியாக நம்ம எடுத்திருக்கிறோம், மகரத்தை இந்தியாவாக நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடகத்திலேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கார். பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கார். கண்ணில புதன் உச்ச பலத்தில் இருக்கார். மூலத்திரிகோண வீட்டில் கேது ராகுவினுடைய இந்த பெயர்ச்சிகள் நடந்திருக்குது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம், திருக்கணித பிரகாரம் கொஞ்சம் ஏதாவது இந்த 23 தான் வருது. மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். இப்போ குரு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். இப்போ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கிரகநிலைகள் ஓரளவுக்கு சாதகமாகத்தான் இப்போ இருக்கு, புரியுதுங்களா? அப்போ இனி வந்து ஒரு ரெகுலரிட்டி அப்படிங்கறத கண்டிப்பாக சரியாக கொண்டு போக வைக்கும். இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக தேக்கமடைந்து இருப்பீங்க எல்லாருமே. அப்போ இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னேறுவது நல்லபடியாகவே இருக்கும், நீங்க பார்க்கலாம். தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, கடன், அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு இழப்புகள் இதெல்லாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இது கொஞ்சம் சரியாக போகிடும். ஏன்னா என்னோட கணக்கு பிரகாரம் இந்த ஐப்பசியை வந்து இந்த சூரியன் தாண்டும் பொழுது இந்த சூரியன் கேதுவை வந்து திரும்பவும் வந்து பார்க்க ஆரம்பிப்பார், அதாவது அவரை வந்து சந்திப்பார். அப்படி சந்திக்கக்கூடிய காலகட்டத்துல திரும்பவும் ஏதாவது பிரச்சனைகள், தொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, இல்ல பழைய அளவுக்கு பெருசா எடுத்துக்க வேண்டாம். திரும்பவும் ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு 3-6 முன்னாடி வந்த சூழ்நிலைகள் திரும்பவும் வராது. இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. அரசாங்கத்துக்கும் சரியான ஒரு பலம் இப்ப இருக்கு. அப்ப சரியாகவே தான் உங்களுக்கு டிராக்கிங் சரியா தான் இருக்கு. இப்போ பொருளாதார ரீதியான அந்த முன்னேற்றங்கள் இதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சரியாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாதம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயம்னா, இந்த செவ்வாய் ராகுவை நோக்கி போவதும் ராகு செவ்வாயை நோக்கி வருவதும் தான். இதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த நாடு செல்லக்கூடிய நிலையில நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆயுதம், போர், அதுக்கப்புறம் வந்து விஷவாய் கசிவு, பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள், இதெல்லாம் சம்பந்தப்படுத்தினது. இது எல்லாமே இந்த ராகுவை நெருங்கி வரும்பொழுது, ஏன்னா செவ்வாய்க்கு அடுத்தது ராகு, ராகு இங்க செவ்வாயை நோக்கி வர்றார். இதுல ராகு மிருகசீரிசம்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை தான் எடுத்திருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் ராகுவுக்கு பலம் இங்க மற்றதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் ராகு கிரக சேர்க்கையோ அல்லது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு திரிகோணத்துக்குள்ளேயோ வந்தா கூட என்ன ஒரு அமைப்புனா, இந்த தீ விபத்துகள் ஏற்படுவது, அதுக்கப்புறம் வந்து உயர் மின்னழுத்த கசிவு காரணமாக இந்த ஏசியில வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அவ இந்த மாதிரி இறப்புது. இப்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குத்தாக அப்படியே ஒரு மரணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, கூட்டு மரணங்களுக்கு உண்டான அந்த சேர்க்கையாக இந்த செவ்வாய் ராகு பாவிக்கப்படுது. அப்ப செவ்வாய் ராகு தனித்தனியாக இருக்குது அப்படின்னாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், அதனுடைய நகர்வை நம்ம கவனிக்கணும். செவ்வாய் இங்க ரிஷபத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம், ராகு இங்க மேஷத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம், நடுவுல எந்த கோள்களும் இல்லை. அப்ப ராகு செவ்வாயை நோக்கி நகர்றதும் செவ்வாய் ராகுவை நோக்கி நகர்றதுமாகத்தான் இங்க எடுத்துக்கணும். இப்போ பாதிப்பின் அளவு பெருசாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஆனா இந்த போர் இந்த மாதிரி விஷயங்களை தணிக்க விடாது, அது அதிகமாக வந்து பேச்சுவார்த்தை இல்ல ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலைகளை நம்மளோட எல்லையில உருவாக்குறதுக்கு பார்க்கும் இந்த செவ்வாய் ராகுனுடைய இந்த அமைப்பு இப்ப இருக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக இந்த ரிஷபத்துல இது சுக்கரனோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால கலைத்துறையிலாம் அடிக்கடி ஏதாவது இழப்புகள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து வருங்காலத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனா ஒண்ணு கொஞ்சம் வந்து இப்போ வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கு. ஆனால் இந்த ராகு வந்து அப்படி கிடையாது, அவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் பின்னாடி போகும். அவரோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையினருக்கு கலைஞர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் தான். ஆரம்பத்துல இப்ப இருக்கிற சூழல் அப்படி இருக்குது, ஆனா இதே மாதிரி அடுத்தவரிடம் இருக்குமான இல்ல, டிமாண்ட் நிறைய இருக்கும், நல்ல சம்பாதிப்பு இதெல்லாம் நல்லா கொடுக்கும். ஆனா அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் வந்து அவர்களை சந்திப்பார்கள். பிரச்சனைகள் மீன் தனியாக ஒரு அதுல லெஜெண்டா ஒரு இருப்பார், அவர் இறக்கிறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். இது ராகு சுக்கரன் வீட்டுல இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா செவ்வாய்க்கு ராகுக்கும் வந்து சம்பந்தம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த மாதிரி விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தா, கொடூரமாக விபத்துகள் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்களைத்தான் இங்க சுட்டி காட்டுங்கிறத புரிஞ்சுக்குங்க. செவ்வாய் ராகு வந்து ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்குள்ள இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரத்த ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள், ரத்தம் கெட்டு போகிறது, கட்டிகள் வீக்கங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரி கால்சியம் சத்து பற்றாக்குறைகள் ஏற்படுவது இப்படியெல்லாம் இப்போ இதுவும் இருக்குது. அது பெரிய ஒரு டாபிக்கே உங்களுக்கு நான் வந்து என்னுடைய கொண்டரங்கி யோகா ஜோதிடம் சேனல்ல கொடுத்துருக்கிறேன் செவ்வாய் ராகு கன்ஜெக்ஷனை பத்தி, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது சூரியன் நல்லா பலமாகத்தான் இருக்கார், அப்போ புதன் நல்லா பலமாகத்தான் இருக்கு, கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் எல்லாமே உயர்வாக கொண்டு போகக்கூடிய சூழல்கள் தான் காணப்படுது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது சனி பலமாக இருப்பதும் இங்க சூரியன் பலமாக இருப்பதும் ஓரளவுக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு நிலையை காட்டுது. இந்த போர் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த செவ்வாய் ராகு, இந்த செவ்வாயினுடைய பார்வை எட்டாவது பார்வையாக இந்த கேது மேல விழுகிறது, இது எல்லாமே செவ்வாய் ராகுவை நோக்கி போகிறது, இது எல்லாமே கொஞ்சம் இது திரும்பவும் பேச்சுவார்த்தை அது இதுன்னு நம்ம ஏதாவது ஒன்று ஒரு ஹெட்லைன்ஸ்ல ஓட்ட வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால ரொம்ப கொஞ்சம் கவனிச்சு தான் இருக்கணும். இவர்களை நம்ப முடியாது, இந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சைனாக்காரனை நம்ப முடியாது, எதையாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நியூஸஸ் எல்லாம் வர்றதை கவனிக்கலாங்கிறத நான் சொல்ல முடியும். அப்போ கொஞ்சம் ஒரு இயல்பான ஒரு நிலை அப்படிங்கிறது நாம இப்ப திரும்பி இருக்கிறோம். இதை வந்து கரெக்டா நீங்க தான் தக்க வச்சுக்கணும். ஏன்னா திரும்பவும் ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன்ஸை எதிர்பாராம வந்து எதுவும் உருவாக்குற மாதிரி கிரகங்கள் இல்லை. அங்கங்க பிரச்சனைகள் நடந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா சரியான அந்த இயக்கம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தடைப்படுத்தாது, நீங்க தைரியமாக இருக்கலாம். இப்போ நம்ம இந்த நாடு செல்லக்கூடிய நிலையில இந்த செவ்வாய் ராகு பத்தி விவாதிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த விருச்சிகத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி, இந்த நீர் ராசிலாம் கேது இருக்கும் பொழுது நமக்கு மழை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், மழையை பத்தி பிரச்சனையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வந்து குறிப்பாக வந்து இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரியாக இந்த ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னா இந்த கேது வந்து விஷம கேது, இதையாவது ஒன்றும் கொஞ்சம் வெள்ளம் கனமழை இது எல்லாத்தையும் உருவாக்கிடும். ஏன்னா இந்த ராகு கேது பேச்சு அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஒன்றரை காலம் போகும். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஆவணி மாதத்துல பேசுறோம், நாம ஆரம்பிச்சது வந்து பங்குனி மாதத்துல ஆரம்பிச்சோம் சரிங்களா, இப்போ ஆவணி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இனி அடுத்தது புரட்டாசி மாசம், அடுத்தது இப்படியே நகர்ந்துதான் போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இதை பத்தி விவாதிக்கலாம். அப்போ இங்க சனி பலமாக இருப்பதும் சூரியன் பலமாக இருப்பதும் நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம்தான். பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் நல்லபடியாகத்தான் இருக்கும், எல்லாம் ஒரு சரிப்படுத்திக்கிற அமைப்புல இருக்கும். இதுல வந்து அதிகமாக வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இப்ப உயரமா அப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்கறீங்க. ஆனா ஒண்ணு இது எதுவுமே வந்து பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. திரும்பவும் ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது, தைரியமாக இருக்கலாம். நல்லபடியாகத்தான் கிரக சூழ்நிலைகள் இப்ப இருக்குது. அரசியல் ரீதியாக தலைவர்களுக்கு வந்து இப்போ ஒரு சரியில்லாத காலமாகத்தான் இது எடுக்கப்படும். இந்த செவ்வாய் ராகுவை நோக்கி நகர்வதும் ராகு செவ்வாயை நோக்கி நகரும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது என்னதான் பேசினாலும் இது வந்து ஒரு குறிப்பாக வந்து அரசியல் ரீதியாக இந்த கிரகம் நல்லா தொடர்பு இருக்கிற கிரகம். இந்த செவ்வானா காவல்துறையும் சேரும். அப்போ காவல்துறையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், பிரபலமான ஒருத்தர் வந்து தேவையில்லாத ஒரு தீவிரவாதிகளால் தாக்கப்படுவது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுடிகளால் தாக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய் ராகுங்கிறது அதையும் சுட்டி காட்டுது. அப்ப வந்து ஐடென்டிட்டியாக ஏதோ பரபரப்பாக பேசப்படுற சம்பவங்களாக வரலாம், பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை பத்தி சொல்லிக்கிறோம், இனி இதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, நமஸ்கார். Thank you.